நீங்க இந்தியாவில எங்க இருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க அனுப்பி விடுறோம் கண்ணு. அது மட்டும் இல்லாம நீங்க வெளிநாட்டுல எந்த கண்ட்ரில இருந்தாலும் நாங்க உங்களுக்கு அம்மன் போட்டோ அனுப்பி விடுறோம் கண்ணு. இதை எப்படி ஆர்டர் பண்றதுங்கறத நான் இப்ப சொல்றேன் கண்ணு. ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் பேஸ்புக் ஐடியிலையும் ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நாங்க டீடைல் சொல்றோம், நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லாதவங்க யூடியூப் கமாண்ட்ல அட்ரஸும் போன் நம்பரும் டைப் பண்ணி விடுங்க, நாங்க வந்து போன் பண்ணி உங்ககிட்ட ஆர்டர் வாங்கிக்கிறோம். ஓகே கண்ணு. சேலம் சமயபுரத்தம்மா உங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. சேலம் சமயபுரத்தம்மா உங்க வீட்டுக்கு வரப்போறாங்க. நிறைய பேர் வந்து இப்ப அம்மன் போட்டோ வந்து வாங்கியிருக்காங்க. அம்மன் போட்டோ வந்து வந்ததும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி முதல் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அம்மா அம்மன் வந்து உங்கள் வீடு தேடி வந்துட்டாங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கங்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அம்மாவை பூஜை ரூமில் வச்சு பூ போடுங்க. பூ போட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி தண்ணி முதல்ல கொஞ்சம் ஒரு சொம்பலை வைங்க. அதுக்கப்புறம் பால் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும், எல்லார் வீட்லேயுமே ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வைங்க. அது இல்லாமல் உங்கள்கிட்ட முந்திரி கல்கண்டு திராட்சை எது இருக்கோ வீட்டில் அதை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஒரு பாயசம் செஞ்சு வைக்கிறதுனாலும் வச்சு உங்கள் வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கங்க கண்ணு, கண்டிப்பாக சீக்கிரம் நிறைவேறும் கண்ணு. அம்மா வந்து இங்கே உலகம் முழுவதும் போயிட்டுருக்குறாங்க இப்போ. அதாவது எப்படி சொல்கிறது, இத்தாலி, அமெரிக்கா, லண்டன், கனடா, இப்படி எல்லா இடத்துக்கும் நாம் ஃபோட்டோஸ் அனுப்பிட்டுருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை வந்து அனுப்ப சொல்கிறாங்க, நாங்களும் அனுப்பிட்டு தான் இருக்கோம் கண்ணு. இன்னமும் உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் சொல்லலாம் கண்ணு, நாங்கள் அனுப்பி விடுறோம். ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் என்னன்னா, அம்மன் போட்டோ வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு? தாராளமாக வைக்கலாங்கண்ணு. அம்மா ரூமில் வைக்கலாமா? சார்ந்த சொல்வி தான் அம்மா. அம்மா சில பேர் கேட்குறீங்க, கத்தி வச்சுருக்காங்களே அவங்கள வச்சு இல்லாமல் வைக்கலாமா, இதாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருப்பாங்களா? அப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் பார்க்குற பார்வையில் தான் அம்மா. நம்ம வந்து எந்த ஒரு தப்புமே செய்யலைங்கும் போது நாம் எதுக்கு கண்ணு பயப்படணும்? அம்மாவை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அம்மாவை பாருங்களேன், நீங்கள் கோவிலேயே சிரித்த முகமாக அழகாக சூப்பராக இருப்பாங்க. சாந்த சொருபியான அம்மா. அதனால் நீங்கள் பயந்துக்கவே வேணாம், வீட்டில் வச்சு தாராளமாக கும்பிட்லாங்க. ஓகேம்மா. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்னா, எப்படி வந்து அம்மன் கும்பிடணுன்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதான் கண்ணு, விளக்கேற்றி வச்சு நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் இருந்ததுன்னா ஒரு ரூபாய் காயின் மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சு அம்மன்கிட்ட நீ நான் சொன்ன மாதிரி ஒரு பால், ஒரு பழம், ஏதோ ஒன்று உங்களால் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதை வச்சு விளக்கேற்றிட்டு அம்மாட்ட மடியேந்தி நீங்கள் கேளுங்க, எனக்கு குழந்தை வர வேணும், எனக்கு திருமணம் வர வேணும், எனக்கு என்ன வேணும், படிப்பு வேணுமா, வேலை வேணுமா, எது வேணுமோ உங்கள் வேண்டுதலை நீங்கள் வந்து மனசார அம்மன்கிட்ட வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே நடக்குங்க. ஓகேம்மா. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து கடைங்க வச்சுருக்கோம், அதே மாதிரி வந்து எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸில் இல்லாட்டி நாங்கள் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய கடைங்களில் நாங்கள் வந்து அம்மன் ஃபோட்டோ வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி? தாராளமாக வைக்கலாங்க, ஆஃபீஸ்லேயும் வைக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். அம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. உங்களுடைய அதாவது உங்களுக்கு பாதுகாப்பு தான் அம்மா. அம்மா வந்துட்டாலே, நம்ம அம்மா வந்துட்டோம், இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் நம்ம புருஷன் வீட்டில் இருக்கிறோம், அப்போ அம்மா நம்மளை தேடி வராங்க. அப்பா அம்மா வந்துட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம அம்மா நம்மளை எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நம்ம இனிமேல் ஃப்ரீ தான், ஜாலி தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அதே தான் அம்மா வந்து நம்மளை படைச்சவங்க. நம்மளுக்கு வந்து என்ன வேணும் என்ன வேணாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து நமக்கு கண்டிப்பாக செய்வாங்க கண்ணு, நம்மளை வந்து தண்டிக்க மாட்டாங்க, நிச்சயமாக அருள் தான் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் பயந்துக்கவே வேணாம், எல்லா இடத்துலையும் அம்மனை வச்சுக்கலாம். அம்மன் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேம்மா. இப்போ இது வரைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு நேற்று ரெண்டு நாளாக கமெண்ட் பண்ணது எல்லாமே வந்து நான் அம்மாட்ட வந்து கேட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து லைவ் சாட்டுக்குள்ளே வந்து வரேன்.